Assalamualaikum welcome to my million dollar நம்ம இப்போ இந்த வீடியோல ரால் பிரியாணி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் நீங்க இதுவரைக்கும் மில்லியன் டாலர் வீடியோஸை பார்க்கல புதுசா பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க அதோட bell ஐகானையும் click பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நம்ம இப்போ ரால் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்த்தறலாம் நீங்கள் ஆல்ரெடி ராலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே நீங்கள் ரால் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு டிஷ் தான் இந்த ரால் பிரியாணி ரால் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் நான் 600 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் இதுக்காக எடுத்துக்கிட்டேன் இதற்கான மசாலா 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 टीस्पून गरम मसाला 1/2 टीस्पून मंजल तूल ना इदुक्कागा 3 बल्लारी वेंगायमु 2 तक्कालियु 6-7 पच्चै मिळगायु कट पन्नी एडुत्तुकिट्टेन कोंजम मल्लिकीरैयुम पुदीनावुम इदुक्कागा एडुत्तुकिट्टेन अदोड ओरु लेमन कट पन्नी एडुत्तुकिट्टेन राल 1/2 किलो அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு தேவைப்பட்ட ஃபுட் கலர் நான் பாஸ்மதி ரைஸை 2 வாட்டி தண்ணியில் அலசிட்டு குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ ஒரு பேனில் 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் சின்ன துண்டு 2 பட்டையும் 2 ஏலக்காவும் 1 கிராம்பும் போட்டு பொரிய விட்டுறலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை சிம்மிலேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் வாசனைக்காக மல்லிக்கீரையும் புதினாவையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் இதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருந்தேன் அதை நான் இப்போ இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் மிளகாய்த்தூள் இதில் சேர்க்குறேன் மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ இறாலையும் இதில் சேர்க்குறேன் இறாலை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயிலேயே இந்த இறாலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த கரம் மசாலாவையும் மஞ்சள் தூளையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வச்சுருந்த லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸை சேர்த்ததுக்கப்புறம் நான் 200 ml அளவுக்கு இதில் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த இறாலை அதில் நல்லா கொதிக்க விடுறேன் இதை நம்ம மூடி வச்சிடலாம் இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் நம்ம இப்போ ரைஸ் வடிச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா தாராளமாகவே எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க நான் இதில் சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் கிராம்பு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சம் புதினாவையும் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க ரைஸ் வந்து 75% நல்லா வேகணும் ரைஸ் இப்போ 75% நல்லா வெந்துடுச்சு நம்ம ரைஸை வடிகட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மசாலாவோட சேர்த்துடலாம் மசாலா மேலேயே எல்லா ரைஸையும் சேர்த்துடுங்க சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிக்கீரை புதினாவையும் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுட் கலர் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ரைஸை. அப்போ தான் நல்லா புளிங்கி வரும். ஒரு 10 நிமிஷம் தம்மிலேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ரைஸ் நல்லா மலந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸை பரட்டி போட்டுக்கலாம். இப்போது யம்மியான சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறாலோட கவிச்சி ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அவ்வளவு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இறால் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோன்னா கரெக்டாக அரை மணி நேரத்தில் இந்த இறால் பிரியாணி நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த $1 மில்லியன் வீடியோஸை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching and thanks for your support.